Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கிளங்கா மீனை எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கற வீடியோ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க நாம வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க அந்த கிளங்கா மீன் அப்படிங்கிறது. சோ இந்த மீனை தான் நாம இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ண போறோம். சோ இது எப்படி க்ளீன் பண்றது அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் அதல இருக்கக்கூடிய செதிலை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ண போறோம். சோ அந்த செதிலை ரிமூவ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான நைஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு நல்லா அதை வந்து ஆப்போசிட் சைடுல வந்து அந்த மீன்ல வந்து இது பண்ணீங்க அப்படினா அது வந்து நல்லா அதல இருக்கிற எல்லா தோல்மே வந்து வெளியில வந்துரும். செதில் எல்லாமே வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கனா மீன் நல்லா நீட்டா வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிருக்கும். அதுக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த சைடுல இருக்கக்கூடிய ரெக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, வேஸ்டேजेस அத எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிரணும். கட் பண்ணிட்டு அப்புறம் அதோட வால் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிரணும். அப்புறமா பாத்தீங்க அப்படினா அது நல்லா இன்னும் சூப்பரா க்ளீன் ஆயிருக்கும். இப்போ அந்த தலை இருக்கு இல்லையா, சோ அந்த தலைய வந்து நம்ம க்ளீன் பண்ண போறோம். அது வந்து இந்த கத்தி வச்சு நம்ம என்ன பண்ணறோம்னா லைட்டா அந்த கார்னர்ல வச்சு பிரஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அது வந்து ரிமூவ் ஆயிடும். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா அத வந்து நல்லா அதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு நம்ம சிசர் வச்சு அதோட அந்த உடம்பு பார்ட் இல்ல தலை பார்ட் எடுத்து அதை கட் பண்ணோம் அப்படினா அது உள்ள வந்து சில வேஸ்டேजेसலாம் இருக்கும். அந்த கெட்டதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுறலாம். சோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த மீன் ஃபுல்லா கிளங்கா மீன் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிடணும். அண்ட் க்ளீன் பண்ணிட்டு நல்லா நீட்டா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நாம ஃப்ரை பண்றோம் அப்படினா ஃப்ரை பண்ணி பண்ணி தான் குழம்பும் பண்ணாலும் சூப்பரா இருக்கும். இந்த குழம்பு இந்த கிளங்கா மீனோட குழம்பு வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாவும் நல்லாவும் இருக்கும். நீங்களும் அந்த குழம்போ இல்ல ஃப்ரையோ எதுனாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.